ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்னோட சின்ன வயசுல இருந்து வரைஞ்ச டிராயிங்ஸ் எல்லாம் காட்ட போறேன். சின்ன வயசுனா ரொம்ப சின்ன வயசுலாம் இல்ல, ஒரு 5வது 6வதுல இருந்து வரைஞ்சதெல்லாம் வச்சிருக்கேன். அதெல்லாம் நீ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அப்புறமா வந்து இது காட்டுறது முன்னாடி முக்கியமாக சொல்லணும், நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து எடிட் பண்ணிலாம் போட்டுருக்கிறேன். யூடியூபர்ஸ்க்குலாம் தெரியும் எடிட் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடிட் பண்றேன், அது எனக்கு கஷ்டமா இருக்கு, எல்லாருக்கும் ஈஸியா இருக்கானான்னு தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எடிட் பண்ணி அது தம்ப்நெயில் போட்டு அதுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனு டேக் அதெல்லாம் போட்டு பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. எல்லாம் பண்ணி போடுறேன் பட் சப்ஸ்கிரைபே வரமாட்டேங்குது. வியூஸ் போகுதுன்னா சப்ஸ்கிரைப் வரமாட்டேன், வியூஸ் போகுதுன்னா அப்படியே எல்லாம் போடல. நான் ஓப்பன் பண்ணி ஏதோ ஒரு 50-100 வியூஸ் தான் போகுது, ஆனால் தான் போகுது, அதுதான் வியூஸ் போகுதுன்றேன். சப்ஸ்கிரைபே சுத்தமாக இல்லை, வியூஸ் ஆக தான் போகுது. எல்லோரும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வீடியோக்குள்ள போகலாம். அதுவும் எல்லாம் பார்த்தீங்கன்னா லாக்டவுன்லாம் எனக்கு பழகமாயிடுச்சு. ஒரு 10 மணி தான் ஏஞ்சி பண்ணிய காலில், இப்போ பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஏஞ்சி இப்போ வந்து மேக்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் நான் +1 தான் படிக்கிறேன், அதுவும் படிக்கணும், யூடியூப்பில் வீடியோவும் எடுத்து போடணும், அதனால கஷ்டமாக இருக்குது. கண்ணுலாம் பார்த்தீங்கன்னா இங்கே கருப்பாயிடுச்சு, அவ்வளோ கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோலாம் போடுறேன்னா பாருங்கள். இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து நான் பேப்பர்ஸ் எல்லாம் காமிச்சிடுறேன், அப்புறமா ட்ராயிங் நோட்டுக்கு போவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து சின்ன வயசில் வரைஞ்ச ட்ராயிங் வந்து 7வதுல வரைஞ்சிருக்கேன், 7th படிக்கல வரைஞ்ச ஒரு தாஜ்மஹால், அதெல்லாம் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தாஜ்மஹால் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சிங்கம் வாட்டர் பெயிண்டில் நான் ஃபஸ்ட்டு வரைஞ்ச ட்ராயிங்னு சொல்லலாம், இந்த சிங்கம் தான். வாங்க இதை பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து சிங்கம் பார்த்துருப்பீங்க வாட்டர் பெயிண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து இதையும் பார்த்துக்கோங்க, அப்படியே பார்த்துக்கோங்க. இதை பாருங்க, இது வந்து ஒரு பாபி கேல் வந்து ஒன்று வரைஞ்ச சும்மா, அது சின்ன வயசுல வரைஞ்சது எல்லாம். இது வந்து 8th படிக்க சொல்ல வரைஞ்சது, இது வந்து எல்லாம் காமெடியாக தான் இருக்கும், அந்த அளவுக்குலாம் ட்ராயிங் தெரியாது. நெக்ஸ்ட் வந்து இது பார்த்தீங்கன்னா சும்மா பென்சில்ல, அப்படியே பாருங்க தெரியுதா, நல்லா தெரியுதாடா. அப்படியே வந்து இது வந்து பென்சில்ல வரைஞ்சது, இந்த கலர் பென்சில் 10 ரூபாய்க்குமே அது வாங்கி வரைஞ்சதுமா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் ஒர்க்லாம் வாங்குறோம்ல, இங்கிலீஷ் கிளாஸ் ஒர்க்கு கடையில் அதில் பின்னாடி போட்டிருக்கும் பாருங்கள், அதை வந்து பென்சிலில் வரைஞ்சேன். ஆனால் எனக்கு வந்து இதில் ரொம்ப பிடிச்சது இந்த ட்ராயிங் தான், அப்படியே வரைஞ்சேன் எல்லாம். எப்படி இருக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள், எப்படி இருக்குங்க கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா எரேசரே யூஸ் பண்ணாமல் பென்னிலேயே வரைஞ்சேன், அப்படியே பென்னில் எப்படி பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். பென்னில் அப்படியே வரைஞ்சேன், பென்சிலெலாம் வரையவே இல்லை, அப்படியே வரைஞ்சேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் ட்ராயிங் சொல்லலாம் இதை, அது வந்து பார்க்கறதுக்கு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள்லாம் பார்த்துருக்கலாம், அது வேற ஒன்றும் இல்லை, அது பாகுபலி தான். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஜாலியாக இருக்கேன் சொல்கிறதுக்கு. பார்த்தீங்கன்னா மறக்காமல் சாம் சுந்தர் கீழே கமெண்ட் பண்ணுறாடி, நீ பாப்பேன்னு எனக்கு தெரியும், மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுனா. சாம் சுந்தர் கமெண்ட் பண்ணுறா மறக்காமல், இத்தனாடி பேர் சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோ. இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 8th படிக்க சொல்ல எங்கள் ஸ்கூலுக்கு ஒரு ட்ராயிங் சார் ஒருத்தர் வந்தார், அவர் மார்க் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்தோட கம்மியாக தான் போடுவார், ஆனால் அவர் சூப்பராக வரைவார். நீங்களே பாருங்களா இந்த ஃப்ளாக் நல்லா இருக்கா இல்லையா, நீங்களே சொல்லுங்கள். இந்த கொடி எப்படி இருக்குது, தேசிய கொடி, ஆனால் மார்க் பார்த்தீங்கன்னா 10க்கு 5.5 தான் போடுறாரு. நல்லா தான் வரைவேன், இந்த இதுலலாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், நல்லா இருக்கா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள், நல்லா இருக்கா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது நான் வரைஞ்சதுக்கு மார்க் வந்து 10க்கு 5.5 தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதெல்லாம் சின்ன வயசுல வந்து அதனால தான் நோட்லாம் அப்படி இருக்குது. இது வந்து ஒரு பட்டர்ஃப்ளை பூச்சி அப்படின்னு சொல்லலாம், அப்படி தான் இருக்கும் லைட்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கு வந்து மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 6.5 மார்க் போட்டிருக்காங்க பட்டர்ஃப்ளைக்கு. ஷேக் பண்ணாமல் அழகாடுறா தெரியுதா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸு, இந்த பாக்ஸ் வரைய கிளாஸில் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டோம். இந்த பாக்ஸ் பாருங்கள், ரொம்ப கஷ்டப்பட்டு வரைஞ்சது. ஆனால் இதுக்கு எவ்வளோ மார்க் பார்த்தீங்கன்னா 10க்கு 6.5, அந்த 6.5 மேலே மார்க் போட்டிருக்காரான்னு தெரியல, எப்படி இருக்குன்னு பாருங்கள். டேய், மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுறாடி. எங்கள் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கமெண்ட்டை போட்டு விட்ருங்க. நம்ம ஸ்கூலு தாச ஸ்கூல் பசங்க கூட பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கமெண்ட் போட்டு விட்ருங்க. அப்புறமா இது வந்து ஒரு இந்தியா அப்படின்னு எழுதுனேன் தமிழில், நான் ஃபஸ்ட்டு கோடு போட்டு எழுதுனேன் வார்த்தை இந்தியா, அதுக்கு வந்து ஒரு 6 மார்க் தந்துக்கிறாரு.
நெக்ஸ்ட் வந்து கிரேப்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கிரேப்புக்கு வந்து திராட்சைக்கு வந்து ஒரு 5.5 மார்க் தான் தந்துருக்கிறாரு. அப்புறமா நான் கொஞ்சம் வாட்டர் பெயிண்ட்லாம் நல்லா யூஸ் பண்ணிட்டு அப்புறமா போட்ட வரைஞ்சது தான் இது. வாட்டர் பெயிண்டில் பாருங்க கொஞ்சம் கற்றுக்கிட்டே வரைஞ்சது, நல்லாலாம் சொல்ல முடியாது. இதோ ஒரு ஆள் வந்து தண்ணி தூக்கிட்டு போகிற மாதிரி, அப்புறமா இங்கே ஒரு கொடி மரக்கிளை இதெல்லாம் நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து டிராயிங் சார் வந்து இதெல்லாம் கிடையாது. அப்போ வந்து நான் 8th முடிச்சுட்டு சம்மர் லீவில் வரைஞ்சிருந்தேன் சும்மா. நெக்ஸ்ட் காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து இது நைட்டில் பார்க்குற மாதிரி நல்லாயிருக்கும். எனக்கு வந்து இது வந்து இந்த கிரையான்ஸ்லேயே வரைஞ்சேன். இதை சின்ன பசங்க வரைய கிரையான்ஸில் தான் வரைஞ்சேன். எப்படி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஏதோ சயின்ஸ் புக்கிலேருந்து வரைஞ்சது, என்னங்களாம் தெரியல. சார் தான் வரைய சொன்னார்னு நினைக்கிறேன். இதை வரைஞ்சோம், எல்லா பசங்களும் வரைஞ்சோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்குலாம் இல்லை. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளி, ஒரு பச்சை கிளி வரைஞ்சோம், எல்லாருமே வரைஞ்சோம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. அதோட பேக் சைடு வரணும். ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சிங்கம். இந்த சிங்கமும் இந்த சிங்கம் பார்த்தீங்கன்னா நார்மலான பென்சில் தான், கலர் பென்சில்லே வரைஞ்சது, இது எதுவுமே இல்லை இதில். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பெயிண்ட்டு, ஸ்கெட்சு, ஸ்டிச் பெயிண்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, வெறும் கலர் பென்சில்லே வரைஞ்சது தான் இது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு காளை பாருங்க. இது ஒரு மாடு, அதாவது இந்த மாட்டு வண்டிலாம் போகும்ல அந்த மாடு, அதுதான். இதோட இதில் அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. இன்னொரு ட்ராயிங் நோட் இருக்கும், நான் சூப்பராக வந்துச்சிருப்பேன், அந்த நோட் எங்கன்னு தெரியல. ஆனால் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து நான் கஷ்டப்பட்டு இந்த பேர்லாம் எழுதுனேன். வீட்டில் வந்து போட்டு வச்சுருந்தேன் புக்ஸோட வச்சிருக்கோம், எலி கடிச்சிருச்சு, அதுதான் இந்த குளத்தில் இருக்குது. அப்புறமா ஒரு ஃப்ளாக் ஒன்று இருக்குது, அது வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டணும், நல்லாயிருக்கும். நான் வந்து இதெல்லாம் இதில் ஃபோட்டோவில் காமிக்கிறேன் இந்த சீன். இதுவும் நம்ம இந்திய கொடி தான், பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச, நான் ஃபஸ்ட்டு நேச்சுரலாக வரைஞ்ச ட்ராயிங்னா இதுதான் அப்படின்னு கொஞ்சம் சொல்லலாம். சோசியலில் வந்து எங்கள் டீச்சர் வந்து அப்துல் கலாம் வரையணும்னாங்க, நான் 9th படிக்கல வரையணும்னாங்க. சரி சின்னதாக வரைஞ்சா போதும்னாங்க, இவ்வளோ பெருசாக வரைஞ்சா போதும்னாங்க. நான் என்ன பண்ணேன், கிளாஸ் ஒர்க்லேயே அப்படியே வரைஞ்சிட்டேன். ஏஃபோர் ஷீட்டில் வரைஞ்சிருந்தா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் என்ன பண்ணேன், எல்லாரும் கிளாஸ் ஒர்க்கில் தான் வரைய சொன்னாங்க, நானும் கிளாஸ் ஒர்க்லேயே வரைஞ்சிட்டு அதை அவர் பற்றிலாம் எழுதினேன். ஆனால் அந்த பேப்பர்லாம் ஒன்று நல்லா இல்லை, அப்படியே ஒட்டிட்டேன், இருந்தாலும் சூப்பராக இருக்குன்னு. இந்த அப்துல் கலாம் எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ராயிங்ஸ் இதுதான், இந்த ட்ராயிங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ல சொல்கிறேங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சும்மா பெண்ணில் கிரிக்கணுங்க. அப்போது சரி வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சேன். இது ஒருத்தவங்க தான், அது யாருன்னு சொல்ல வேணான்ட்டாங்க அவங்க. அப்புறமா வாங்க உங்க ட்ராயிங் பார்ப்போம். அப்புறம் இதில் அவ்வளோ இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கொஞ்சம் தான் வரைஞ்சிருக்கேன், இன்னும் வரையணும். இது யாருன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது யாருன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கரெக்டாக கமெண்ட் எடுத்தால் யாருன்னு சொல்லுவாங்க யாருனா. ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு சின்ன வயசில் வரைஞ்சதுன்னு சொன்னேன். நான் கொஞ்சம் நல்லா பெயிண்டிங் கற்றுக்கிட்டு இப்போ வரைஞ்சேன். இப்போ வரைஞ்சேன்னா ஒரு 6 இருக்கும். 6 முன்னாடி வரைஞ்ச பெயிண்டிங்கு, நான் வரைஞ்ச பெயிண்டிங்கே எனக்கு பிடிச்ச பெயிண்டிங் இதுதான். ஓகே பக்கா கட்டியா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆள் தான், வேறு எதுவும் இல்லை. ஏன்னா வந்து ரெண்டு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இது எந்த மாதிரி இருக்குன்னு, இது கொஞ்சம் அந்த அளவுக்கு வரலை. ஓகே நெக்ஸ்ட்டு வேறு என்ன ட்ராயிங், ஆள் தான் ஃப்ரெண்ட்ஸ், ட்ராயிங் வேறு எதுவும் இல்லை. நான் இனிமேட்டு வரைவேன் நிறையோ. நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்னு கீழே சொல்லுங்கள். இப்படி சொல்கிறேடா எதிரான சொல்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நான் சொன்னதில் யாருக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், கரெக்டாக இருக்கும்.
அப்புறமா நான் இனிமேட்டும் இன்னும் நிறைய டிராயிங் வீடியோஸ்லாம் போடுவேன். ரொம்ப கஷ்டப்பட்டு எடிட்டிங்லாம் பண்ணி போட்டுருவேன். நீ எடிட் பண்ணுறது ஒரு வீடியோ, அதுக்கு வேற கஷ்டப்படுற அப்படின்றீங்களா? இருந்தாலும் அதுவே எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் என்னடா வீடியோ முடிகிற டைமில் சொல்கிறேன் நீங்கள் பார்க்காதீங்க, மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி தரேன், மேலே போட்டு பாருங்கள். அதை வந்து அதில் வந்து ஃபாலோ பண்ணிவிடுங்க, இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணுறேங்க மறக்காமல். மேலே நான் தரேன், இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணிவிடுங்க.